நம்ம இப்போ இந்த வீடியோல மின்கலங்கள் பத்தி பார்க்க போறோம். மின்கலன் அல்லது மின்கல தொகுப்பு என்பது மின்னியக்கு விசை மூலம். இது ஒரு விசை அல்ல. இது மின்னழுத்த வேறுபாட்டின் அலகினாலே குறிக்கப்படுகிறது. அதாவது மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு வோல்ட். மின்னியக்கு விசையின் அலகும் வோல்ட். ஒரு மின்கலம் அல்லது மின்கல தொகுப்பில் மின்னோட்டம் பாயாத போது அதன் மின் முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டை குறிக்கும். இந்த வீடியோல மின்கலங்களுடைய ரெண்டு வகை, அதாவது மின்கலங்கள் தொடரணைப்பில் இருந்தால் தொகுபயன் மின்னோட்டம் எப்படி இருக்கும், மின்கலங்கள் பக்க இணைப்பில் இருந்தால் தொகுபயன் மின்னோட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தொடரணைப்பில் மின்கலங்கள், இது அசல் புகைப்படம். மூணு மின்கலம் நினைச்சிருக்கு. முதல் மின்கலத்தோட மைனஸ் ரெண்டாவது கூட நினைச்சிருக்கு. ரெண்டாவது மின்கலத்தோட மைனஸ் மூணாவது உள்ள ப்ளஸ்ஸோட நினைச்சிருக்கு. இந்த ஃபஸ்ட்டில் உள்ள ப்ளஸ்ஸும் மூணாவதுல உள்ள மைனஸும் ஃப்ரீயாக இருக்குது. அந்த அந்த ரெண்டு முனைகளுக்கு இடையில தான் மின்கல தொகுப்பினுடைய என்ன மின்முனைகளாட்டு செயல்படும். அதனால் சுற்றில மின்னோட்டம் உருவாகும். பக்க இணைப்பில் மின்கலங்கள், இதிலே மூணு மின்கலங்களை யூஸ் பண்ணுறோம். இதில் ஒரு பல்பு, மூணு மின்கலனுடைய எதிர்மின் வயம் ஒரே புள்ளியில் இணைக்கப்படும். மூணு மின்கலனுடைய நேர்மின் வயம் ஒரே புள்ளியில் இணைக்கப்படும். ஏதாவது ஒரு மின்கலத்தினுடைய நேர்மின் வயம் எதிர்மின் வயக்கும் இடையில் உள்ள இடையில மின்கல தொகுப்பில் மின்முனைகளாட்டு செயல்படும். இது தொடரணைப்பில் மின்கலன்கள் படம். முன்னாடி உள்ள படத்தில் அசல் படம் பார்த்தோம். இது பேட்டரியோட நேர்மின்வாய் எதிர்மின்வாய். இப்படி நாலு பேட்டரி இருக்கிறதால இதுக்கு பேர் மின்கல தொகுப்பு. அவற்றுடைய மின்னியக்கு விசை சை. ப்ளஸ்லிருந்து கரண்ட் போகுது. ஐ சுற்றில் பாயும் மின்னோட்டம். ஆர்ங்கிறது மின்தடை ஆக்கி. முதல் மின்கலத்தின் எதிர்முனை நேரத்தில் இது வந்து ரெண்டாவது மின்கலத்தின் நேர்மின்முனையோடு இணைக்கப்பட்டுள்ளது. ரெண்டாவது மின்கலத்தின் எதிர்மின்முனை மூன்றாவது மின்கலத்தின் நேர்மின்முனையுடன் இணைக்கப்பட்டிருக்கும். இப்போ இணைக்கப்படாதது இதெல்லாம் முதல் மின்கலத்தின் நேர்மின்முனை, கடைசி மின்கலத்தின் எதிர்மின்முனைகள் மின்கல தொகுப்பின் மின்முனைகளாக அமையும். பக்க இணைப்பு, பக்க இணைப்பில் பாருங்க எல்லா மின்கலத்தோட ப்ளஸ்ஸும் ஜாயின் பண்ணியிருக்கு, மைனஸ் அவ்வளோ ஜாயின் பண்ணியிருக்கு. ஏதாவது ஒரு மின்கலம் மூணும் ஜாயின் பண்ணியாச்சு. அதுலேருந்து ஒரு பாசிட்டிவும் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் இந்த டயக்கியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. சுற்றில் பாயும் மின்னோட்டம் ஐ. இப்போ பாருங்க பக்க இணைப்பில் எல்லா மின்களுடைய நேர்மின் முனைகளும் ஒரே புள்ளியில் இணைக்கப்படும். எல்லா இதேபோல் எல்லா எதிர்மின் முனைகளும் மற்றொரு புள்ளியில் இணைக்கப்படும். இந்த இரண்டு புள்ளிகளும் முறையே மின்கல தொகுப்பில் நேர் மற்றும் எதிர்மின் முனைகளாக அமையும். தொடரணைப்பில் மின்கலங்கள், மின்கல தொகுப்பின் மொத்த மின்னியக்கு விசை என்சை. அதாவது நிறைய மின்கலன்கள் தொடரணைப்பில் இணைக்கப்பட்டது. என் மின்கலன்கள் இணைக்கப்பட்டால் அந்த மின்கல தொகுப்புன்னு சொல்லலாம். மின்கல தொகுப்பினுடைய மொத்த மின்னியக்கு விசை என் சை. மின்சுற்றுடைய மொத்த மின்தடை என் ஸ்மால் ஆர் பிளஸ் ஆர். ஆர்ங்கிறது மின்கலனின் அகமின் தடை. என் ஆர் பிளஸ் ஆர். இதிலிருந்து ஐ ஈக்குவல் டு வி பை ஆர் ஓம் விதிப்படி, அதாவது ஐ இஸ் ஈக்குவல் டு மொத்த மின்னியக்கு விசை மொத்த மின்தடை. அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு என்சை பை என்ஆர் பிளஸ் ஆர். இதை ரெண்டு கேஸ் எடுத்துக்கிறோம். நிலை ஒன்றில் ஸ்மால் ஆர் ஆரை விட ரொம்ப ரொம்ப குறைவு, கேபிட்டல் ஆரை விட ரொம்ப ரொம்ப குறைவுன்னு எடுத்துக்கிட்டால் ஆர் என்ன செய்கிறோம், ஸ்மால் ஆரை புறக்கணிக்கிறோம். புறக்கணிச்சாச்சுன்னா இந்த உறுப்பு போயிடும். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு என்சை பை ஆர். சைனா மின்னியக்கு விசை தான், அழகு வோல்ட்டு தான். அப்போ வி பை ஆர் மாதிரி இருக்குது. ஸோ வி பை ஆரை வந்து நம்ம என்னதுக்கு ஐ ஒன் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு என் ஐ ஒன். ஐ ஒன் என்பது ஒரு மின்கலத்தில் ஏற்படும் மின்னோட்டம்.
I1 வந்து எப்படி எடுத்துக்கறோம் psi by r r small r வந்து capital r விட ரொம்ப குறைவா இருந்தா மின்கல தொகுப்பு ஏற்படுத்தக்கூடிய மின்னோட்டமானது ஒரு மின்கலம் ஏற்படும் மின்னோட்டத்தை போல எத்தனை n மடங்குக்கு சமம் ஒண்ணே மாதிரி அது எத்தனை நினைச்சிருக்கோ எனக்கு எனக்கு கூடிட்டே இருக்கும் இதிலே ரெண்டை பாருங்க small r வந்து capital r விட ரொம்ப கூட மிக மிக அதிகம்னு எடுத்துக்கிட்டா கேபிட்டல் ஆர் இவன் புறக்கணிக்கிறோம் அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு என் சை பை என் என்ன கேன்சல் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு சை பை ஆர் சை பை ஆர் என்னது மின்கல தொகுப்பின் மின்னோட்டமும் ஒரு மின்கலத்தின் மின்னோட்டமும் சமம் சைனா வி ஈக்குவல் வி பை ஆர் வந்து ஐ ஒரு மின்கலத்தினுடைய மின்னோட்டத்துக்கு சமம் இதுல இருந்து எது வந்து பாசிபிள் அதிகம் பயனுள்ளதக்கதா இருக்கும் இதுதான் அதிகமா இருக்கும் r வந்து ஸ்மால் r கேப்பிட்டல் r விட மிக சிறியதாக இருக்கும்போது மட்டும்தான் மின்கலங்கள் தொடர் இணைப்பில் இருந்தா பயனளிக்கும் பக்க இணைப்பில் மின்கலங்கள் பக்க இணைப்பில் இருக்கும்போது மின்கல தொகுப்பின் தொகுபயன் மின்தடை எல்லாம் வந்து பக்க இணைப்பில் இருக்கு பக்க இணைப்புக்கு ஃபார்முலா படிச்சிருக்கோம் 1 by r1 equal to 1 by r1 plus 1 by r2 plus 1 by r3 plus etc. 1 by r equivalent. தொகுபயன் 1 by r plus 1 by r plus etc. up to 1 by r n கூறுகளை கரெக்ட் எடுக்கறதால n by r. r equal equivalent equal to n by sorry r by n. 1 by r equivalent equal to n by r. r equivalent equal to r by n. மின் சுவிட்சின் மொத்த மின்தடை ஆர் இருக்குதுல கேபிட்டல் ஆர் பிளஸ் ஆர் பை என் இருந்து மின்னோட்டம் ஐ இஸ் ஈக்குவல் டு சை பை ஆர் பை என் பிளஸ் ஆர் ஐ இஸ் ஈக்குவல் டு சை பை கீழே மீசியம் எடுத்தால் என் மீசியம் எடுத்தால் ஆர் பிளஸ் என் ஆர் அப்புறம் இந்த என் மேலே போச்சுன்னா என் சை பை ஆர் பிளஸ் என் ஆர் அடுத்து இதுக்கு நிலை ஏ எடுக்கிறோம் ஸ்மால் ஆர் வந்து கேபிட்டல் ஆரை விட ரொம்ப குறவா இருந்தா ஸ்மால் ஆரை புறக்கணிச்சிடணும் அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு என் சை பை என் ஆர் என்ன கேன்சல் ஆகும் சை பை ஆர் சை பை ஆர் என்னது வெறும் ஒரு மின்கலத்தின் மின்னோட்டம் அப்போ மின்கல தொகுப்பின் மின்னோட்டமும் ஒரு மின்கலத்தினுடைய மின்னோட்டமும் சமம் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆரை விட குறவா இருக்கும்போது ரெண்டாவது நிலையில் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆரை விட அதிகம் மிக மிக அதிகமாக இருக்கும்போது கேபிட்டல் ஆரை கேன்சல் பண்ணுறோம் பண்ணும்போது ஐ இஸ் ஈக்குவல் டு என் சை பை ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு என் ஐ ஒன் ஐ ஒன்ங்கிறது ஒரு மின்கலத்தின் மின்னோட்டம் இப்போ மின்கல தொகுப்பு ஒன்றின் மின்னோட்டமானது ஒரு மின்கலத்தின் மின்னோட்டத்தை போல் என் மடங்குக்கு சமம் அப்போ இதில் எது அதிகம் பாசிபிள் பக்க இணைப்பில் இருக்கும்போது ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆரை விட மிக மிக அதிகமாக இருக்கும்போது பயன் தரும் தொடர் இணைப்பில் மின்கலன்கள் ஸ்மால் ஆர் வந்து கேபிட்டல் ஆரை விட ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும்போது பயனளிக்கத்தக்க வகையில் அமையும்